அதாவது இந்த ரஃபேல்ல ஒரு கட்டுரை எவ்வளவு தவறாக பிரசுரிக்கப்பட்டது என்பதற்கு மரியாதைக்குரிய பாரிக்கர் அவர்கள் எழுதிய கடிதத்தில் வெட்டி ஒட்டியிருக்காங்க அப்படின்ற எவிடன்ஸ் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக மரியாதைக்குரிய மோடி அவர்களின் புகழை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவும், ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி நிறைவடையப் போகிறதே, அதே ஆட்சி மறுபடியும் தொடரப்போகிறதே என்ற ஒரு ஆதங்கத்தில் இப்பொழுது ரஃபேலை கையில் எடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இது நிரூபணமாகிவிட்டது, எந்த தவறும் நடக்கலைன்னு. ஃப்ரான்ஸ்லேயும் அங்கே உள்ள அதிகாரிகளும் சொல்லி ஆகிவிட்டது. மரியாதைக்குரிய இராணுவ அமைச்சர் தெளிவான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வேறு எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியாது என்ற காரணத்திற்காக இந்த ரஃபேலை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதில் எந்தவித எந்தவித ஊழலும் நடைபெறவில்லை. அதனால தான் மோடி அவர்கள், ஊழல் செய்பவர்களை நான் விடமாட்டேன், நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் எனது பதில். ஆக ஒரு கடிதத்தை எடுத்து அதில் வெட்டி ஒட்டி எல்லாம் செய்கிறாங்கன்னா உண்மை எப்பொழுதும் வெளியே வரும், அது பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் என்பது தான் எனது கருத்து. மம்தா 20 லட்சம் ஏழைகளின் பணத்தை, சாமானிய மக்களின் பணத்தை சுருட்டிய அந்த சாரதா சீட்டு ஊழலில் சிக்கிய கட்சியை சார்ந்தவர் மம்தா அவர்கள். அவர்கள் அதாவது மம்தா வேற என்ன சொல்லுவார், மம்தாட்ட இருந்து சர்டிஃபிகேட் மோடிக்கு தேவையில்லை, மக்களிடம் இருந்தால் சர்டிஃபிகேட் வேணும், மக்கள் இன்று எல்லா விதத்திலும் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். டெண்டர் எல்லாம் இ டெண்டரில் போகுது. நீங்கள் தொழில் முனைவோரை கேட்டீர்கள் என்றால் இதற்கு முன்னாலெல்லாம் இடைத்தரகர்களை பார்க்கணும், அவங்களுக்கு கொடுக்கறத கொடுக்கணும், இப்போ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நேரடியாக எங்களது தொழிலுக்கான அனுமதி கிடைக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதனால் இனிமேல் தான் ஊழலற்ற தன்மையின் அந்த இனிப்பை மக்கள் சுவைக்கப் போகிறார்கள். இது மக்களுக்கு அந்த சுவை தெரியும், ஆனால் ஊழலை வைத்தே அரசியல் செய்தவர்களுக்கு இந்த சூழ்நிலை கசப்பாகத்தான் இருக்கும். அதைத்தான் மம்தா போன்றவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். பாவம் அண்ணன் அழகிரி ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு. அது என்னன்னா, அவரும் கட்சி தலைவரானதுலேருந்து நானும் பார்க்குறேன், காங்கிரஸை விட அவர் பாஜகவை பற்றி தான் கவலைப்படுறாரு, ராகுல் காந்தியை விட அவர் மோடியை பற்றி தான் அதிகம் கவலைப்படுறாரு. இப்போ தான் கட்சி தலைவராக இருக்கிறாரு, காங்கிரஸில் எத்தனை கோஷ்டி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் கொஞ்சம் காங்கிரஸ் வேலையை அவர் பார்த்தார்னா நல்லா இருக்குன்றது எனது கருத்து. அதாவது கமல் உன்னை சொல்கிறார், நேற்று ஏதோ கையை அழுக்காக்கி போகிறதில்ல, அதை போகிறதில்ல, இதை போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டில் இப்பொழுது கூட்டணியை பற்றி வருவது அத்தனையுமே யூகங்கள் தான். எந்த கூட்டணியுமே முழுமையாக நிறைவடையவும் இல்லை, முழுமையாக பேச்சுவார்த்தை நடைபெறவும் இல்லை. அதனால் இவங்க கூட இவங்க இருப்பாங்க, அவங்க கூட அவங்க இருப்பாங்க, எல்லாமே யூகங்கள் தான். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லாத கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெளிவாக காங்கிரஸ் திமுகவிற்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருகிறது. இல்லை யார் அதாவது திருமாவளவனும் அதே மாதிரி தான், தன்னை இந்த கூட்டணியை பற்றி கவலைப்படுவதை விட மற்ற கூட்டணியை பற்றி கவலைப்படுகிறார். எங்கே கூட அதிமுக கூட்டணி வைக்க விரும்பலைன்னு இவர் யார் சொல்கிறதுக்குன்னு நான் கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முதலில் திரும்ப கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்களா? அதனால் அவங்க கூட்டணியை முதல்ல பார்க்கட்டும். இதில் என்னென்னா, காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் கூட்டணியில் உள்ளவர்களும் சரி, கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பவர்களும் சரி, பாஜக இந்த கூட்டணி அமைக்க முடியாது, பாஜக இப்படி வர முடியாது, பாஜக இப்படி எழும்ப முடியாதுன்னு பாஜகவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாஜக பலம் பெற்று வருகிறது என்பதுதான் எனது கருத்து. எங்களை பொறுத்த மட்டில் ஒரு நேர்மறையான அரசியலுக்கு நாங்கள் வித்திட்டு வருகிறோம். பாஜக அதிமுக
அதாவது நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டோம், திமுக காங்கிரஸ் இல்லாத கட்சிகளோடு நாங்கள் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆயத்த பணிகளும் ஆரம்ப பணிகளும் நடைபெற்று வருகிறது, எல்லாம் நிறைவடையட்டும் அப்புறம் சொல்கிறோம். எல்லாமே யூகங்கள் தான், யூகங்களின் அடிப்படையில் வருவதற்கு நான் பதில் சொல்லுவேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நாளைய தினம் எங்களது திருப்பூர் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். 8 பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த சகோதரர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்கிறார்கள். அதற்கு பின்பு அதற்கு முன்னாலேயே அரசாங்க விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை அவர் ஆரம்பித்து வைத்துவிட்டு எங்கள் கூட்டத்திற்கு வருகிறார். ஏறக்குறைய மதுரை கூட்டம் மாதிரியே தான், மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு கட்சி கூட்டத்திற்கு வந்தார். அதே போல தான் திருப்பூரிலேயும் அரசாங்க நிகழ்ச்சியோட வளாகம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து விட்டு இங்கே திருப்பூர் கூட்டத்திற்கு வருகிறார். திருப்பூர் கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பாஜக எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்கனவே மதுரையில் ஒரு பதிலை சொன்னோம், திருப்பூர் மறுபடியும் பதிலை சொல்லும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.